கடந்த வாரம் 12 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ தக்காளி தற்போது விலை உயர்ந்து 40 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு வழக்கமாக 90 முதல் 120 லாரிகளில் தக்காளி வந்து கொண்டிருந்தது. கடந்த வாரம் இது 80 லாரிகளாக குறைந்த நிலையில் தற்போது 70 லாரிகளாக குறைந்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை தொடர்ந்து சுங்க கட்டணமும் அதிகரித்து உள்ளதால் லாரிகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். இதனால் தக்காளி விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. கடந்த வாரம் 1 கிலோ தக்காளி 12 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. நேற்று முன்தினம் இது 35 ரூபாயாக இருந்த நிலையில் நேற்று 38 ரூபாயாக உயர்ந்தது. இந்நிலையில் இன்று மீண்டும் விலை உயர்ந்து 1 கிலோ நவீன் தக்காளி 42 ரூபாய்க்கும் நாட்டு தக்காளி 35 முதல் 40 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மதுரை மத்திய சிறைச்சாலையை வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கான பணி தொடங்கியுள்ளது. இடையப்பட்டி பகுதியில் புதிய சிறைச்சாலை அமைக்க 100 ஏக்கரில் இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மதுரை அரசரடியில் 31 ஏக்கரில் மத்திய சிறைச்சாலை அமைந்துள்ளது. 1865 ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த சிறையில் தற்போது 1500 கைதிகள் உள்ளனர். இந்த நிலையில் தற்போது அந்த சிறை இடமாற்றம் செய்யப்பட உள்ளது. புழல் சிறைக்கு இணையாக அனைத்து பாதுகாப்பு வசதிகளும் கொண்ட பிரம்மாண்ட சிறைச்சாலையாக அமைக்க முடிவு செய்யப்பட்டு வருவாய்த்துறை அதிகாரிகள் மூலம் இடத்தினை அளவிடும் பணி துவங்கியுள்ளது. தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு செய்தவுடன் விரைவில் பணி தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து 7 மணி நேரத்திற்கு மேலாக நிலவிய மின்வெட்டால் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் கடும் அவதியடைந்தனர். மத்திய தொகுப்பில் இருந்து வரவேண்டிய மின்சாரம் தடையானதால் தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாகவே மின்வெட்டு நிலவி வருகிறது. அதன் எதிரொலியாக அரக்கோணம் மற்றும் அதனை சுற்றியிருக்கும் நாகாலம்மன் நகர், கைனூர், வடமாம்பாக்கம், இச்சிபுத்தூர், ஈசலாபுரம், தணிகைப்போடூர் உள்ளிட்ட பல கிராமங்களில் தொடர் மின்வெட்டின் காரணமாக படிக்க முடியாமல் மாணவ மாணவிகள் கடும் அவதியடைந்தனர். இந்த மின்வெட்டால் மெழுகுவர்த்தி உள்ளிட்டவற்றை வைத்து மாணவர்கள் படித்து வரும் நிலையில் முறையான பதிலளிக்காமல் மின்வாரிய அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். பகுதியில் வந்து 7 மணி நேரமா வந்து கரண்ட் இல்லை. அது இல்லாமல் குழந்தைங்க வந்து சரியா படிக்கவும் இல்லை, எக்ஸாம்ஸ் வேற அவங்களுக்கு கிட்ட வந்துட்டு இருக்கு. இங்க வந்து என்னதான் வந்து கால் பண்ணாலும் எந்த ரெஸ்பான்ஸும் எடுக்க மாட்டாங்க. விரைவில் தனது அரசியல் பயணத்தை தொடங்க உள்ளதாக சசிகலா தெரிவித்துள்ளார். திருச்சி செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்தபோது செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். நாளை நாகூரில் நடைபெறவிருக்கும் ரமலான் நோன்பு நிகழ்ச்சியில் சசிகலா பங்கேற்க உள்ளார். ஆன்மீக பயணம் நிறைவு பெற்ற நிலையில் விரைவில் அரசியல் பயணத்தை தொடங்க உள்ளதாகவும் அதிமுக பொதுச்செயலாளர் வழக்கு தொடர்பாக நிச்சயம் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாகவும் சசிகலா தெரிவித்தார். இந்தியாவில் முதன்முறையாக ஹாலிவுட் தரத்தில் அதிநவீன மெய்நிகர் தொழில்நுட்பத்துடன் கூடிய படப்பிடிப்பு அரங்கு சென்னையில் அமைக்கப்பட்டுள்ளது. சென்னை பூந்தமல்லியில் 13,000 சதுர அடியில் பிரம்மாண்டமாக இந்த அரங்கு அமைக்கப்பட்டுள்ளது. டிபி புரொடக்ஷன்ஸ் என்ற நிறுவனம் அமைந்துள்ள இந்த அரங்கு 60 அடி நீளமும் 18 அடி உயரமும் கொண்ட அதிநவீன மெய்நிகர் திரையுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. குறைந்த பட்ஜெட்டில் ஹாலிவுட் தரத்துடன் இதில் படப்பிடிப்பு நடத்த முடியும் என நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் திரைப்படங்களின் பட்ஜெட் பெருமளவில் குறையும் என்றும் கூறப்படுகிறது. ஸோ வர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹாலிவுட்ல ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் இருக்கு, பட் இந்தியாவில் அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சென்னையில் வந்துருக்கு. ஸோ இந்த வர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோவில் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ரியல் வேர்ல்டில் போயிட்டு ஷூட்டிங் பண்ணுறத வந்துட்டு நம்மளால் வந்து இந்த ஒரு 80x160 feet இருக்கிற வர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோலேயே பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய எல்இடி வால் போட்டிருக்கோம், விச் இஸ் லைக் அபவுட் 60x18 feet இன் டைமென்ஷன். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் உள்ள தனியார் பள்ளியில் சிறுநீர் கழிக்க சென்ற மாணவர்களை மண்டியிட்டு நடக்க வைத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆலங்குளத்தில் உள்ள ஜீவா மாண்டிச்சோரி என்ற தனியார் பள்ளியில் 6ஆம் வகுப்பு பயின்று வரும் மாணவர்கள் 5 பேர் சிறுநீர் கழிக்க செல்வதற்காக ஆங்கில ஆசிரியரிடம் அனுமதி கேட்டதாக தெரிகிறது. கழிவறைக்கு சென்றுவிட்டு திரும்பியதும் அவர்களை மண்டியிட்டு நிற்க வைத்ததாகவும் 20 நிமிடங்கள் பள்ளியில் முழங்காலில் நடக்க வைத்ததாகவும் கூறப்படுகிறது. இதில் மாணவர்கள் காலில் காயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட ஸ்ரீகரிஷ் என்ற மாணவரின் தாய் ஆலங்குளம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். திருமணம் செய்து கொள்வதாக கூறி கடையில் வேலை பார்த்த பெண்ணை ஏமாற்றியதால் தேனி ஸ்ரீ கணபதி சில்க்ஸ் உரிமையாளர் மகன் சிறையில் அடைக்கப்பட்ட வழக்கில் திருப்பமாக
ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி சிவனாண்டி தன்னை கொலை செய்து விடுவதாக மிரட்டியதால் தலைமறைவானதாக கணபதி சில்ஸ் உரிமையாளர் மகன் முருகன் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த வழக்கில் தலைமறைவான முருகன் கைதாவதற்கு முன்பாக பேசி வெளியிட்டதாக வெளியாகியிருக்கும் ஆடியோ ஒன்றில், இந்த விவகாரத்தில் தன் மீது குற்றம் சாட்டிய பெண் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி சிவனாண்டியின் தம்பி மகள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தனக்கும் தனது குடும்பத்தாருக்கும் பாதுகாப்பு கேட்டு முதலமைச்சருக்கு முருகன் எழுதியதாக கடிதம் ஒன்றும் வெளியாகியுள்ளது. தயவு செய்து என் குடும்பத்தையும் என்னையும் காப்பாத்துங்க. இந்த ரிட்டையர்டு ஐஜி சிவனாண்டிங்கிறவர் வந்து அவருடைய பலத்தை யூஸ் பண்ணி என்னை கொல்றதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஜெயிலில் வச்சு கொன்றுவேன், ஸ்டேஷனில் வச்சு கொன்றுவேன், நீ உயிர் வாழ முடியாது இப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து மிரட்டி அதுக்கு பயந்து தான் நான் ஓடினது. இப்போ நீங்கள்லாம் காப்பாற்றுவீங்கன்னு சொல்லி தான் நான் வந்து உங்களெல்லாம் நம்பி சரண்டராக இருக்கிறேன். தயவுசெய்து என்னை காப்பாற்றுங்க ப்ளீஸ். கெஞ்சி கேட்குறேன், என்னை காப்பாற்றுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க டாடா ப்ளேல இந்த நம்பர்லயும் ஏர்டெல்ல இந்த நம்பர்லயும் டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.